பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இன்னைக்கு பழைய பெருங்குளத்தூர் குட்வில் நகர் பகுதியில இருந்து பேசுறேன். கரெக்டா ஒரு 10 மணிக்கு நாங்க வந்துட்டு எங்க நலசங்கம் சார்பா மனு கொடுத்தோம். அந்த மனு வந்துட்டு உடனே ஒரு மணி நேரம் கூட இருக்காது, வரதராஜபுரம் போற வழியில தான் நாங்க கொடுத்தோம். அங்க போய் அந்த வரதராஜபுரத்துல இருக்கிற மக்களை பார்த்துட்டு அந்த போற வழியில என்னோட மனுவும் பிரிச்சு பார்த்துட்டு உள்ள வரலங்கறத, நான் எங்களுடைய பகுதிக்கு வரலங்கறத குறிப்பிட்டு அந்த மனுல சொல்லியிருந்தேன். அதுக்காகவே அவர் எங்களோட பகுதி சிறிய பகுதினா கூட ஒரு 2000 குடும்பம் வந்துட்டு இங்க வசிக்கிறோம். ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் தண்ணி ஃபுல்லா சூழ்ந்திருக்கும். அதனால நான் அதை சொல்லியிருந்தேன், என்னோட மனுவில் சொல்லியிருந்தேன். அதை உடனடியா ஒரு மணி நேரம் கூட இருக்காது, முதல்வர் ஐயா வந்துட்டு உடனே வந்துட்டு அதை படிச்சு அந்த மனுவை, மனுநிதி சோழன் தான் எங்களுக்கு ஞாபகம், எனக்கு இந்த டைம்ல வந்துட்டு ஞாபகத்துல வராரு, உடனே அந்த மனுவை பிரிச்சு அதை பரிசீலனை பண்ணது ரொம்ப ரொம்ப மனது நிறைவாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கு. இனிமேல் நான் பயம் இல்லாமல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் நாங்கள் வந்து இனிமேல் இவர கோரிக்கையை வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் தைரியமாக நாங்கள் இனிமேல் நாங்கள் தூங்குவோம். இந்த மக்கள் சார்பாகவும் இத்தனை நலசங்க சார்பாகவும் முதல்வர் ஐயாவுக்கும் அந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு திரு எஸ்ஆர்ராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நீர்கள்லாம் அந்த மழை நீர்லாம் தேங்காமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு முறையான வடிகால் அமைச்சு தரேன்னு சொல்லி முதல்வர் ஐயா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஐயா பார்த்துட்டு போனதுனால எங்களுக்கு இந்த பகுதி இன்னும் மேலும் நல்ல சிறப்பான பணிகள் விரைவாக நடைபெறும்னு நான் மனதார நம்பி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. சென்னை 15 மண்டலம் இருக்குது. இந்த 15 மண்டலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவோம், ஒரு அமைச்சரை போடுவோம், போட்டு அதை முன்னாடியே போய் எல்லாம் என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரோட் மேப் கொடுப்பாங்க. இப்போ அதுமாரி கொடுத்துருக்காங்களே, ஏதாவது விளைவாக தான். இப்போ தூர்வாரெலாம் எதுவுமே பண்ணாதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி வந்து அவசரப்படுறாங்க. சரி, இன்னும் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டை நிச்சயமாக இந்த அரசு காப்பாற்றுது, நிச்சயமாக இந்த அரசு காப்பாற்றுது. கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். அதுதாங்க, இப்போ எல்லா விதமான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், அதாவது மீட்பு நடவடிக்கைகள், போர்க்கால அடிப்படையில் எடுத்தோம் மீட்பு நடவடிக்கைகள், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அப்புறம் வந்து நிவாரணம் கொடுக்குறது, இந்த மூணுமே வந்து சரியான நேரத்தில் செஞ்சதுனால மக்களுடைய பாராட்ட பெற்றோம். ஸோ எந்த விதமான விமர்சனம் இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி விளம்பரங்கள் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்களே ஒழிய ஊடகங்களை வந்து கையில் போட்டுக்கிட்டு, அது சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் சொல்ல முடியாது, கையில் போட்டுட்டு பிரதானமாக வந்து அவர் வாக்கிங் போகிற ஸ்டைலில் தான் காண்கிறாங்க ஒழிய வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டே என்ன நடவடிக்கை அதை காண்கிறது இல்லையா அதை.